திருமாவளவன் சமீப காலமாக குழம்பி போயிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த டிடிவி தினகரன் முன்னதாக அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், நண்பர் திருமாவளவன் மது ஒழிப்பு கொள்கையில் ஆரம்பத்தில் இருந்து வீரமாக இருந்து வருவதாகவும் ஆனால் சமீப காலமாக அவர் குழம்பி போயிருப்பதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி ஊழல் முறைகேடுகளில் இருந்து தப்பிக்க திமுகவின் பி டீமாக செயல்பட்டு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்வதாக கூறினார். அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவு கட்டாத பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவு கட்டி விடுவார் என்றும் அவர் விமர்சித்தார். நண்பர் திருமாவளவன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதிலே அவர் அதை தீவிரமா இருக்கிறது உண்மை. ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது, அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தெரியுது, ஏதோ குழப்பத்துல இருக்காரு.